அதாவது அவங்க ஒரு 500 பேர் அங்கே வசிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த 600 பேருக்கு தேவையான தண்ணி வசதி அவங்க செஞ்சு தர முடியல. அதனால் நாங்கள் மரியாதைக்குரிய எங்கள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா அண்ணன் அவர்களை கேட்கும் பொழுது அவர் கட்டாயமாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னார். ஆனால் சொன்ன மாதிரியே வந்துன்னு அவர் ஒரு 6 மாதத்துலேயே எங்களுக்கு வந்து அந்த இதை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வந்துன்னு வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த ரெண்டு ஊருக்கும் இடையில் ஒரு பாதைக்கு வந்துன்னு ஒரு பாதைக்காக வந்துன்னு ரோடு போட்டு கொடுத்தாங்க. அது வந்து அவங்க எம்எல்ஏவுடைய பண்டிலே போட்டு கொடுத்தாங்க வந்துன்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பண்டிலே. அது இப்போ எங்களுக்கு வந்து நிலத்துக்கு போகிறதுக்கோ அல்லது போய் வர்றது வழியோ அல்லது மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஷார்ட்டாக போய் வர்றதுக்கு இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு போய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு. ஆமாம், இப்போ அது இல்லாமல் எங்களுக்கு அதான் அந்த ஆர்சிசிக்கு ஒரு டேங்க் போட்டு கொடுத்தாரு. என் பக்கத்தில் இருக்கிற பலந்தோப்புக்கு ஒரு டேங்க் போட்டு கொடுத்தாரு. இது மாதிரி அந்த ஆர்சிசியிலேருந்து வந்துன்னு இணைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க வந்துன்னு, தார் போட்ட ரோடு, தார் சாலை. அது வந்து எங்கள் எம்எல்ஏ பண்டிலே போட்டது தான். அது வந்துன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எங்களுக்கு வந்துன்னு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இந்த சட்டமன்ற உறுப்பினர், எளிமையானவர், பழகக்கூடியவர். கிட்டத்தட்ட நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற 1.5 லட்சம் பேருக்கு வந்துன்னு அவரை ஒரு சிறப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, வந்துன்னு ஆள்ற கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்தானே பழகத்தில் எளிமையானவர், அன்பானவர். எல்லாருமே சின்ன பையனை கூட கூப்பிட்டு அண்ணன்னு சொல்லுவார். அதான் எங்களுக்கு ஒரு பெரிய நிகடலான ஒரு வார்த்தைகள். வாங்க அண்ணன், உட்காருங்க, எழுந்துருங்க, இது ஒன்று என்ன சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு கேட்பாரு. ஆனால் எம்எல்ஏ பொறுத்தளவில் ஒரு தங்கமான மனுஷன்றது அவர் தான். இந்த கடலூர் மாவட்டத்திலே வந்துன்னு அதிக வாக்கு வித்தியாசத்தில் இவர் தான் வெற்றி பெறுவார். அந்த அளவுக்கு இவர் நல்ல பேர் புகழ் வாங்கி வச்சுருக்காரு.